கொழும்பு துறைமுகத்தினை வந்தடைந்துள்ள பாகிஸ்தான் திப்பு சுல்தான் கப்பல். நாட்டில் வன்முறைகளை தூண்ட அரசாங்கம் முயற்சி, அனுரக் குற்றச்சாட்டு. அரசாங்கத்தை வீழ்த்தும் இரண்டாவது சூழ்ச்சி, அம்பலப்படுத்தும் நாமல் ராஜபக்ச. தலதா மாளிகை வளாகத்துக்குள் துப்பாக்கி தோட்டாக்கள் மீட்பு. எத்தனை அழுத்தங்கள் வந்தாலும் புத்தரின் போதனைகளின்படியே பணிகளை முன்னெடுப்பேன், சுமந்திரனின் குற்றச்சாட்டுக்கு விதுர பதில். மயிலத்தமடு மாதவனையில் மீண்டும் அரங்கேறிய பசுக்குலை அராஜகம். பயங்கரவாத தடை சட்டத்தை இலங்கை தவறாக பயன்படுத்துகின்றது, அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர் மைக் லெபின் அதிருப்தி. பாராளுமன்றத்தை கலைத்து புதிய அரசியல் சூழலை உருவாக்கும் சந்தர்ப்பத்தை மக்களுக்கு வழங்குங்கள், முஜிபுர் ரஹ்மான் வேண்டுகோள். பாகிஸ்தான் கடற்படை கப்பல் PNS திப்பு சுல்தான் நேற்று காலை கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. நல்லெண்ண விஜயமாக வருகிறந்த இந்த கப்பலை இலங்கை கடற்படையினர் கடற்படை மரபுகளுக்கு அமைவாக வரவேற்றுள்ளனர். இந்த கப்பல் 134.1 மீட்டர் நீளம் கொண்டதுடன் 168 பேர் கொண்ட குழுவினரால் நிர்வகிக்கப்படுகின்றது. இந்த கப்பல் இலங்கையில் தங்கியிருக்கும் காலப்பகுதியில் இரு கடற்படைகளுக்கிடையே ஒத்துழைப்பையும் நல்லுறவையும் மேம்படுத்தும் நோக்கில் இலங்கை கடற்படையினரால் ஏற்பாடு செய்யப்பட்ட பல நிகழ்ச்சிகளில் பணியாளர்கள் பங்கேற்பாளர்களின் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய தனது உத்தியோகபூர்வ விஜயத்தை முடித்துக்கொண்டு PNS திப்பு சுல்தான் June 20 நாட்டை விட்டு புறப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கம் இன மற்றும் மத வன்முறைகளை தூண்டுவதற்கு முயற்சிப்பதாக JBP-யின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தனது அரசியல் இருப்புக்காக அரசாங்கம் இவ்வாறு சூழ்ச்சி செய்வதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். நாட்டின் சில தொலைக்காட்சி அலைவரிசைகள் இனமத முரண்பாடுகளை தூண்டும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சிங்கள, தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்கள் தற்பொழுது இணைந்து கொண்டுள்ளதாகவும், 75 ஆண்டுகளாக நாட்டை சீரழித்த ஆட்சியாளர்களை அவர்கள் எதிர்ப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இனங்களுக்கிடையில் ஒற்றுமையை கண்டு அரசாங்கம் அஞ்சுவதாகவும், இதனால் முரண்பாடுகளை உருவாக்க முயற்சிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வடக்கு தெற்கு எனவும் சிங்களம் தமிழ் மற்றும் முஸ்லீம் எனவும் பிரித்தால அரசாங்கம் முயற்சிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள மேற்கொள்ளப்படும் இவ்வாறான சதிபலையில் மக்கள் சிக்கக்கூடாது என கேட்டுக்கொண்டுள்ளார். கோடபய ராஜபக்சவின் அரசாங்கத்தை வீழ்த்தும் இரண்டாவது சூழ்ச்சியின் அத்தியாயம் ஆரம்பித்துள்ளது என பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். பலப்பனை பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்தார். இன்று நாட்டின் பல்வேறு தொழிற்சாலைகள் மூடப்படுகின்றன, தொழில் வாய்ப்புகளை பலர் இழக்கின்றனர், உற்பத்தி துறையும் வீழ்ச்சியடைந்துள்ளது, வரி அதிகரித்துள்ளது, வங்கிகளின் வட்டி வீதம் அதிகரித்துள்ளது, ஏற்றுமதிகளும் வரி அதிகரித்தமையினால் நாட்டுக்கு தொழிற்சாலைகள் வருவதில்லை, அதனை நாம் புரிந்து கொண்டுள்ளோம். சில பொருளாதார நெருக்கடிகள் எமது நாட்டில் காணப்படுகின்றது, ஆனாலும் பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில் எமது நாட்டில் உள்ள தொழிற்சாலைகள் மூடப்படும் நிலைக்கு செல்லுமாக இருந்தால் கோடபய ராஜபக்சவின் அரசாங்கத்தை வீழ்த்தும் இரண்டாவது சூழ்ச்சியின் அத்தியாயம் ஆரம்பித்துள்ளதாக தெளிவாக கூற முடியும். மக்களை கவனிக்குமாறு அரசாங்கத்திடம் கூறுகின்றோம். தொழில்கள் இல்லாமல் செய்ய வேண்டாம். பல துறைகளின் உற்பத்தி பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்துள்ளது, கிராமங்களின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்துள்ளது. அதற்கு காரணம் என்னவெனில், கிராமத்தின் உற்பத்தி பொருளாதாரம் எமது நாட்டில் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. சர்வதேச நாணய நிதியத்தின் கலந்துரையாளர்களை சாதகமாக்குவதே அரசாங்கத்தின் ஒரே எதிர்பார்ப்பாகவும் முயற்சியாகவும் இருந்தது. அந்த கலந்துரையாளர்கள் சாதகமாகும் போது எமது நாட்டின் பொருளாதார அபிவிருத்தி வீழ்ச்சியடையுமாக இருந்தால், எமது கிராம மக்களின் சிறிய விவசாயம் வீழ்ச்சியடையுமாக இருந்தால், கிராமத்தில் உள்ள அம்மா அப்பாக்களின் பிள்ளைகளின் தொழில்கள் பறிக்கப்படுமாக இருந்தால், மற்றொரு நெருக்கடியிலிருந்து வெளிவர பல ஆண்டுகள் ஆகும் என தெரிவித்துள்ளார். தலதா மாளிகையின் பாதுகாக்கப்பட்ட பகுதியில் அமைந்துள்ள ராஜா வீதி வழியாக தலதா மாளிகை வளாகத்துள் நேற்று பிற்பகல் நுழைந்த கண்டி மாநகர சபைக்கு சொந்தமான குப்பை வண்டியிலிருந்து T-56 ரக துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படும் 32 தோட்டாக்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து குப்பை வண்டியின் சாரதி மற்றும் உதவியாளர்கள் இருவர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
இந்த லொரி தலதா மாளிகை வளாகத்துக்குள் நுழைவதற்கு முன்னர் போலீஸ் நிலைய அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையின் போது லொரியில் சிறிய உரப்பையில் வெடிமருந்து உரைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. கண்டி பிரிவுக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தியகச்சர் சமில் ரத்நாயக்கவின் மேற்பார்வையில் பிரதான போலீஸ் பரிசோதகர் ஏ சேனாதீர உள்ளிட்ட குழுவினர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். எத்தனை பேர் அழுத்தங்கள் வந்தாலும் புத்தரின் போதனைகளின் அடிப்படையில் பணிகளை முன்னெடுப்பேன் என புத்த சாசன மத கலாச்சார அமைச்சர் விதுர விக்ரமநாயக்க தெரிவித்துள்ளார். அண்மையில் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுடனான ஜனாதிபதியின் கலந்துரையாடலின் போது புத்த சாசன கலாச்சார அமைச்சு தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் முன்வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு பதில் வழங்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். தன்னை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்குமாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் அண்மையில் தெரிவித்திருந்தார். மேலும் அமைச்சர் விதுர விக்ரமநாயக்கவின் கீழ் இடம்பெற்ற சட்டவிரோத காணிக்கொள்ளையே வடக்கு கிழக்கில் உள்ள மக்களின் காணிக்கொள்ளைக்கு முக்கிய காரணம் என சுமந்திரன் குற்றம் சாட்டினார். பௌத்த சாசனம் தற்போது பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு வருகின்றது. இந்த சவால் இன்று நேற்றல்ல, நீண்ட காலமாக உருவாக்கப்பட்டு வருகின்றது. பௌத்த பிக்குகளின் எதிர்ப்புகளும் நிலவி வருகின்றது. நம் நாட்டில் பௌத்த மதம் தொடர்பில் இரு சட்டங்கள் காணப்படுகின்றது. அந்த சட்டங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும். புத்தரின் சட்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபுறம் அரச சட்டம் இருக்கின்றது. இரண்டையும் நாம் அனுசரித்து செல்ல வேண்டும். ஆனால் இதனை சில தவறாக புரிந்து கொள்கின்றார்கள். எனினும் இந்த சட்ட மூலங்கள் இரண்டையும் கருத்தில் கொண்டே நாங்கள் செயற்படுகின்றோம் என தெரிவித்துள்ளார். பங்களா விரிகுடாவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளதாக வானிலை ஆய்வாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். இதனால் 18 முதல் எதிர்வரும் 23/6/2023 வரை வடக்கு மாகாணத்தின் பல பகுதிகளுக்கும் பரவலாக மேகமூட்டத்துடன் கூடிய வானிலை காணப்படும். அத்துடன் இக்காலப்பகுதியில் வடக்கு மாகாணத்தின் சில பகுதிகளுக்கு பரவலாக மிதமான மழை கிடைக்கும் என தெரிவித்துள்ளார். அதேவேளை அடுத்த வருடம் 36 மணித்தியாலங்கள் நாட்டின் பல மாகாணங்கள் மற்றும் மாவட்டங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இங்கிலாந்தில் சட்டவிரோத குடியேற்றத்தை ஒழிப்பதற்கு பிரதமர் ரிஷி சுனக் முக்கியத்துவம் கொடுத்து வந்தார். சட்டவிரோதமாக வரும் அகதிகளுடனான விசாரணையும் அவர்களுக்கான சட்டத்திட்டங்களையும் கடுமையாக்கினார். இந்த நிலையில் தற்போது களத்தில் இறங்கியுள்ள பிரதமர் ரிஷி சுனக் அமலாக்கத்துறை அதிகாரிகளுடன் சட்டவிரோதமாக குடியேற்றியவர்களை தேடிப்பிடித்து கைது செய்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று காலை அதிகாரிகளுடன் புறப்பட்ட ரிஷி சுனக் விடுதிகள், மதுபான விடுதிகள், சலூன்கள், வணிக வளாகங்கள் என அனைத்து இடங்களிலும் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டார். இந்த தேடுதல் வேட்டையில் சட்டவிரோதமாக குடியேறிய சுமார் 20 சேர்ந்த 105 பேர் கைது செய்யப்பட்டனர். இதனை டுவிட்டரில் பகிர்ந்த ரிஷி சுனக் இந்த நடவடிக்கை பலர் ஆதரவு தெரிவித்திருந்தாலும் அப்பாவி அகதிகளை சிரமத்துக்கு ஆளாக்குவதாக எதிர்மறையான கருத்துக்களும் பல தரப்பில் எழுகின்றது. மட்டக்களப்பு கிரான் பிரதேச செயலகத்துக்குட்பட்ட மயிலத்தமடு மாதவனை பிரதேசத்தில் நேற்று காலை வயிற்று கன்றுடன் இருந்த பசு ஒன்று துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டு இரட்சியை களவாடி சென்றதன் பின்னர் பசுவின் தலைக்கழிவுகள் மற்றும் வயிற்றில் இருந்த கன்று என்பன வீசப்பட்டுள்ள நிலையில் மகாபலி கண்காணிப்பு காரியாலயத்துக்கு மிக அருகில் இறந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற செயற்பாடுகள் மற்றும் மாடுகளை களவாடுதல் அல்லது காயப்படுத்துதல் என்பன இந்த பிரதேசத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்க ஒன்றாக காணப்படுகின்றது. இவ்விடயம் தொடர்பாக கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் மகாபலி அதிகார சபைக்கு எதிராக போடப்பட்ட வழக்கின் தீர்ப்பில் அங்குள்ள ஆக்கிரமிப்பாளர்களை மகாபலி அதிகார சபையினர் வெளியேற்ற வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த நிலையில் நீதிமன்ற கட்டளை கமைய குறித்த திகதிக்கு முன்னர் வெளியேற்றுவோம் என மகாபலி அதிகாரிகள் மூலம் நீதிமன்றத்துக்கு உத்தரவாதம் வழங்கிய நிலையில் இன்னும் பூரணமாக சட்டவிரோத குடியேற்ற வாசிகள் வெளியேற்றப்படவில்லை. அத்துடன் இந்த செயற்பாடுகளை வழக்கு தொடுத்தவர்கள் அதாவது நீதிமன்ற அவமதிப்பாக இதனை எடுத்து செல்லவில்லை என பண்ணையாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் இப்பிரதேசத்துக்குரிய கரடியனாறு காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் பயங்கரவாத தடைச்சட்டம் தவறான முறையில் பயன்படுத்தப்படுவதாக சுட்டிக்காட்டியுள்ள அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர் மைக் லெவின் மனித உரிமைகளுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய உத்தேச பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் சர்வதேச மனித உரிமைகள் நியமங்களுக்கு அமைவாக மாற்றியமைக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் தொடரும் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் பிரயோகம் மற்றும் அதன் கீழான மனித உரிமை மீறல்கள் குறித்து உள்நாட்டிலும் சர்வதேச ரீதியிலும் தொடர்ச்சியாக கரிசனைகள் வெளிப்படுத்தப்பட்டு வரும் நிலையில் அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர் மேற்குறிப்பிட்ட கருத்தினை தெரிவித்துள்ளார். அது மாத்திரமன்றி அண்மையில் நீதியமைச்சர் பிஜிதாச ராஜபக்சவினால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள
உத்தேச பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் குறித்தும் அவர் அதிருப்தி வெளியிட்டுள்ளார். இலங்கையில் நடைமுறையில் இருக்கும் பயங்கரவாத தடை சட்டமானது போராட்டக்காரர்களை அமைதிப்படுத்துவதற்கும் நபர்களை தன்னிச்சையாக தடுத்து வைப்பதற்கும் பயன்படுத்தப்படுகின்றது என மைக் லெபின் சுட்டிக்காட்டியுள்ளார். அதேவேளை பயங்கரவாத தடை சட்டத்துக்கு பதிலாக அரசாங்கத்தினால் தற்போது முன்மொழியப்பட்டிருக்கும் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் மனித உரிமைகளுக்கு அச்சுறுத்தல் விளைவிக்கக்கூடிய வகையிலேயே காணப்படுவதாக தெரிவித்துள்ள அவர், அச்சட்டம் மூலம் சர்வதேச மனித உரிமைகள் நியமங்களுக்கு அமைவாக மாற்றியமைக்கப்பட வேண்டியதன் அவசியம் தொடர்பாக வலியுறுத்தியுள்ளார். பாராளுமன்றத்தை உடனடியாக கலைத்து புதிய அரசியல் சூழலை உருவாக்குவதற்கான சந்தர்ப்பத்தை மக்களுக்கு வழங்குமாறு ஜனாதிபதியை வலியுறுத்துவதாகவும், நாட்டை பங்குரோ தடைய செய்த தரப்பினருடன் இணைந்து பொருளாதார சிரமடைய செய்ய முடியாது என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். நாடு கடந்த ஆண்டை விட இவ்வாண்டு முன்னேற்றம் அடைந்துள்ளதாக அரசாங்கம் குறிப்பிட்டாலும், சர்வதேசம் இலங்கை எந்த மட்டத்தில் உள்ளது என்பது குறித்து அவதானமாக உள்ளது. கடந்த ஆண்டை விட இவ்வாண்டு மக்களின் அடிப்படை செலவுகள் 20% அதிகரித்துள்ளது. மக்கள் தமது அன்றாட உணவு தேவைக்காக 83% செலவிடுகின்றனர். உணவற்ற தேவைகளுக்காக 47% செலவிடுகின்றனர். அத்தோடு நாட்டில் வருமானம் குறைந்தவர்களின் எண்ணிக்கை 60% அதிகரித்துள்ளது. பல தொழில் வாய்ப்புகளை இழந்துள்ளமையே இதற்கான காரணமாகும். சுமார் 14 லட்சம் குடும்பங்கள் வறுமை நிலையில் உள்ளதாக தெரிய வந்துள்ளது. இவ்வாறான நிலைமையில் அரசாங்கமே சர்வதேச நாணய நிதியத்தை மாத்திரம் தங்கியுள்ளது. மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக உற்பத்தி பொருளாதாரத்தை அதிகரிப்பதற்கு எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அரசாங்கம் அதற்கான எவ்வித திட்டமிடல்களும் மேற்கொள்ளவில்லை. எனவே பாராளுமன்றத்தை உடனடியாக கலைத்து புதிய அரசியல் சூழலை உருவாக்குவதற்கான சந்தர்ப்பத்தை மக்களுக்கு வழங்குமாறு ஜனாதிபதியை வலியுறுத்துகின்றோம் என தெரிவித்துள்ளார்.